இந்தியாவிலேயே வைரம் மற்றும் பிளாட்டினத்திற்கான முதல் பிரத்யேக மிகப்பெரிய ஷோரூம். எண்ணற்ற டிசைன்களின் இருப்பிடம், நியாயமான விலையில் ஹால்மார்க் தங்க நகைகள். சரவண ஸ்டோர்ஸ், எனை தீநகர் மற்றும் தாம்பரம். நல்லா இருக்கு ப்ரோ படம். இட்ஸ் a குட் மூவி சார். ஒரு நல்ல ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி. பயங்கர த்ரில்லிங்கா இருக்கு. த்ரில்லிங் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் த்ரில்லிங்கா போச்சு, ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா தான் போச்சு. இல்ல நல்லா அருள் நல்லா இருந்துச்சு. படம் செமையா இருந்துச்சு. செம்ம பிரில்லியன்ட் ரைட்டிங். ரைட்டிங் தான் பெரிய பிளஸ். அருள்நிதி சூப்பரா பண்ணியிருந்தாரு. அப்ப எட்ஜ் ஆஃப் தி சீட்ல இருந்து சார் ஃபுல்லா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸா தான் இருக்கு ப்ரோ. அதனால உங்களுக்கு 2 hours படம், உங்களுக்கு 2 hours ஃபுல்லாவே என்ன நடக்கும் என்ன நடக்கும்னு போறனால நம்ம அப்படியே சரி இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு அது மைண்டில் அந்த இதுவாக தான் இருக்குது. லாஸ்ட் ஹாஃப் அன் அவர் வந்து வெறும் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸாக இருந்துச்சு. எதுவுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாமல் ரொம்ப சர்ப்ரைஸ் எலமெண்ட்ஸ் நிறையா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இட்ஸ் அ குட் மூவி சார். ஒரு நல்ல ஒரு க்ரைம் த்ரில்லர் மூவி. ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் கான்செப்ட் நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வாஸ் வெரி குட். நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. த வே த ஸ்க்ரீன் பிளே ஹஸ் பீன் கிரியேட்டட். செகண்ட் ஹாஃப்லேயும் கூட கொஞ்சம் கொஞ்சம் லாஜிக்கல் லூப்ஹோல்ஸ் இருந்தது. பட் கிளைமேக்ஸில் நடந்த சீக்வன்சஸ் அண்ட் எல்லாமே அந்த ட்விஸ்ட் எல்லாமே இட் வாஸ் வெரி குட். ஒரு டேரக்டரை பொறுத்த வரைக்கும் சொன்னால் ஒரு டெபியூடன் டேரக்டர் மாதிரியே இல்லை. த ஸ்க்ரீன் பிளே வாஸ் வெரி கிளீன். நல்லா இருந்தது. ரைட்டிங்கில் நிறைய டீட்டெயில் இருந்தது. ஓவரால் ஒரு ஒர்த் டு வாட்ச் க்ரைம் த்ரில்லர் மூவி சார். நல்லா இருந்தது. சீட் ஆஃப் த எட்ஜ் ஆஃப் த சீட்டில் இருந்தது சார். டில் த எண்டு வரைக்குமே வந்து சீட்டோட நுனியில் உட்கார்ற மாதிரி இருந்தது. நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. பயங்கரமாக இருந்தது. செம்மையாக ஆக்ட் பண்ணியிருந்தாரு. அவரோட ஸ்டோரி செலெக்ஷன் சூப்பராக இருக்குது. செம்மையாக இருக்குது படம். ரெண்டுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி பயங்கர த்ரில்லிங்காக இருக்குது. சூப்பராக இருக்குது படம். வருத்து வருத்து. ஆமாம் கண்டிப்பாக. ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தது. அப்புறம் செகண்ட் ஹாஃபில் தான் ஃபஸ்ட் ஹாஃப் எல்லாமே புரிய வச்சாங்க. இப்போ படம் நல்லா தான் இருக்குது. இன்ட்ரெஸ்டிங்காக தான் போச்சு. ஆ டிஃப்ரெண்ட்டாக தான் நடிச்சிருக்கேன். படமுமே அருள்நிதியுமே நல்லா டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி தான் எடுத்திருக்காங்க. ஸோ படம் நல்லா தான் இருக்குது. த்ரில்லிங் செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் த்ரில்லிங்காக போச்சு. ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போச்சு. வழக்கம் போல் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே எல்லாமே செகண்ட் ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தது. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்தது. இல்லை இல்லை நல்லா அருள் நல்லா நடிச்சிருந்தாப்புல. மியூசிக்லாம் நல்லா தான் இருந்தது. அது கிளைமேக்ஸ் நல்லா இருந்தது. எல்லாருக்கும் பிடிக்குமா இந்த படம்? ஆ பிடிக்கும் பிடிக்கும் பிடிக்கும். ஃபேமிலியோட பார்க்கலாம், ஜாலியாக பார்க்கலாம். ஆக்சுவலாக ஆஃபீஸ்லேருந்து வர பிளான் பண்ணி சும்மா வந்தால் தான். அவ்வளோ பாட்டெல்லாம் எப்படி இருக்கும்? பாட்டு எதுவுமே இல்லை ப்ரோ. நல்லா இருந்தது ப்ரோ. பரவாயில்ல. ஆ ம் பரவாயில்ல. ஆ பார்க்கலாம் ப்ரோ. படம் செமையாக இருந்துச்சு. செம்ம பிரில்லியன்ட் ரைட்டிங். ரைட்டிங் தான் பெரிய பிளஸ். அருள்நிதி சூப்பராக பண்ணியிருந்தார். அப்புறம் அச்சுத் குமார் நல்லாவே பண்ணியிருந்தார். ஜிப்ரான் மியூசிக் நல்லா இருந்துச்சு. படத்தை அன்பிரெடிக்ட் பண்ணவே முடியல எந்த மாதிரி ஜானர்னு கடைசி வரைக்கும் தெரியல. லாஸ்ட் ஹாஃப் அன் அவர் வந்து வெறும் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸாக இருந்துச்சு. எதுவுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாமல் ரொம்ப சர்ப்ரைஸ் எலமெண்ட்ஸ் நிறையா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்கேயுமே இல்லை, எங்கேயுமே இல்லை. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அருள்நிதி இது அதான் அவர் டிமாண்டி காலனி, அதுக்கப்புறம் டிப்ளாக், அதுக்கப்புறம் இதில் வந்து ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கு. ஆ எல்லாருமே தாராளமாக வந்து தியேட்டரில் பார்க்கலாம். போர் அடிக்காமல் போச்சு. அருள்நிதி நவீ இந்த பழைய படங்கள் மாதிரி இந்த த்ரில்லர் அப்படியெல்லாம் எடுப்பார். அவர் அதில் தானே ஸ்பெஷலிஸ்ட்டு. அதே மாதிரி தான் இருக்காரு. ஆமாம் ஆமாம். எதனா டிஃப்ரென்ஸ் எதனா இருக்கா? டிஃப்ரென்ஸ் எதுவும் கிடையாது. யூஸ்வல் த்ரில்லர் தான். நல்லா நடிச்சிருக்காரு. எப்படி ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்லாம் எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா போச்சு. செகண்ட் ஹாஃப் அவ்வளோ ஜிப்ரா நல்லா போட்டிருக்கேன். நல்லா போட்டிருக்கேன். ஆ நல்லா போனேன். ஃபஸ்ட் டைம் டைரக்ஷன் மாதிரி தெரில. நல்லா தான் இருக்குது. சலிப்பெலாம் இல்லை. அதான் முந்தின படங்கள் கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப கெஸிங்காக இருக்குது. அவரோட படங்கள் அவரோட படங்களை அவரே வந்து டோன் டவுன் பண்ண மாதிரி இருக்குது. அது அவர் எவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணாரோ அது அவரே அப்படியே மட்டுப்படுத்திகிட்டே வர மாதிரி இருக்குது. ஸ்க்ரீன் பிளேல சின்னதாக லேக் இருக்குது. எனக்கு பர்சனலாக செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க மாதிரி இருந்துச்சு. இதில் நல்லா இருக்கு ப்ரோ. நீங்கள் போய் பாருங்கள். அருள்நிதி ஆக்டிங் நல்லா இருக்குது. படம் நல்லா இருக்குது. நீங்கள் பார்க்கலாம். ஃபுல்லாக ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸாக தான் இருக்குது ப்ரோ. அதனால் உங்களுக்கு 2 hours படம், உங்களுக்கு 2 hours ஃபுல்லாகவே என்ன நடக்கும் என்ன நடக்கும்னு போகிறனால நம்ம அப்படியே சரி இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு அது மைண்டில் அந்த இதுவாக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு பாட்டு எல்லாம் கமர்ஷியல்லாம் எதுவுமே வைக்கல. படத்துக்கு என்ன தேவைப்படுதோ அதே மாதிரி கரெக்டாக அது கரெக்டாக வச்சு கரெக்டாக முடிச்சிட்டாங்க. லேக்லாம் எதுவும் இல்லை ப்ரோ. ஏன்னா பாட்டு வச்சு கரெக்டாக இப்போ நீங்கள் ஏதோ ஒரு சாங் வந்தாலே லேக் ஆகிருக்கும். ஒரு பாட்டு கூட கிடையாது. லைட்டாக ஒரு ஒரே ஒரு ஒரு பேக்ரவுண்டில் லைட்டாக வரும். அது கூட ஒரு 30 seconds மாதிரி தான் வருது. ஸோ பெருசாக லேக்லாம் எதுவும் இல்லை. நல்லா இருக்குது படம். அதான் ஜிப்ரான் பேக்ரவுண்ட் நல்லா இருக்கு ப்ரோ. அவர் மட்டும் தனியாக வருவார், தனியாக தெரிவாங்க சொல்லுவாங்க தெரியுமா, அது மாதிரி தனியாக தெரிகிறார் அவர் மட்டும். நல்லா இருக்கு. ஆ ஃபேமிலியாக பார்க்கலாம் ப்ரோ. அதெல்லாம் நல்லா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதான் நல்ல படம். ஹாய், நான் தேஜாவோட டேரக்டர் அரவிந்த் ஸ்ரீனிவாசன். இன்றைக்கி நான் ஜிகே சினிமாஸ்லேருந்து தான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன். ஸ்பெஷல் ஷோ ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு ஜிகே சினிமாஸ் அண்ட் ஆஸ் வெல் அஸ் ஆடியன்ஸ். இந்த மாதிரி ஒரு ஏர்லி மார்னிங் ஷோக்கு ஹோஸ்ட் பண்ணுன்றதும் என்ன மாதிரி ஒரு டெபியூட் டேரக்டரோட படத்துக்கு வரணுன்றது வந்து ஒரு பெரிய இது. எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. எல்லாருமே பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. தேட்டர் சைட்லேருந்தும் அடுத்தடுத்த ஷோக்களுக்கு வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ டூ வாட்ச் இட் இன் தேட்டர்ஸ். கண்டிப்பாக இந்த படம் உங்களை ஏமாத்தாது. தேங்க்யூ. இல்லை எல்லாமே நல்லா இருக்குன்னாங்க. நம்ம ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்கோம். நேற்று ப்ரீமியர் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி இது பண்ணிட்டுருக்கோம்.
எல்லாமே டே பை டே வந்து ரெஸ்பான்ஸ் நமக்கு சூப்பராக வந்துட்டு இருக்கு. ஸோ தியேட்டர் சைட்லேருந்துமே என்ன சொல்கிறாங்கன்னா நல்ல புக்கிங் ரெஸ்பான்ஸ் இருக்குன்றாங்க. ஸோ இன்றைக்கி ஆஃப்டர்நூன்லேருந்து இன்னும் நல்லா பிக்கப் இருக்குன்றாங்க. ஏன்னா வேர்ட் ஆஃப் மவுத் நல்லா இருக்குன்ட்டு. ஸோ நானும் அதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்.